கண்டென்ட். போலீஸ் எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. கீழெல்லாம் ஊன்ட்டங்க, நிறையா சில்லறை வாங்கியாச்சு. இதை பாருங்க, வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். சில்லறைகள் பலவிதம். ஹலோ மக்களே, ஃபைனலாக நம்ம கோப்ரோ வாங்கியாச்சுங்க. கோப்ரோ 12 எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம பல நாள் கனவுங்க இன்னைக்கு கண்டிப்பாக நிறைவேறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைஃப்பில் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம கரெக்டாக சென்னை மெரினா பீச்சில் இருக்கோம். சுற்றி பார்த்தாலே தெரியும். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம ஊர் பாண்டிச்சேரி தான். அங்கே போய் இந்த மோட்டோவில் என் பண்ணிப்போம். போகிற வெயில் ஈஸியாக பாண்டி டு சென்னை ஈஸியாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு அழகான ஈவினிங் சன்செட்டோட நம்ம, அதான் சன்செட்டோட நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட விலாக் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு விலாகு கோப்ரோவில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோவை எல்லாத்தையும் லைக் பண்ணி பார்க்கணும், அந்த லெவலுக்கு போகணும், வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ காசு போட்டு நம்ம இந்த கோப்ரோ வாங்கியிருக்கோம். என் வீடியோவை சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4K தான் வச்சு எடுக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே எப்படின்னா ஃபிஷர்மேன் ஏரியா தாங்க. நம்ம ஊர் மாதிரியே இல்லாமல் நம்ம ஊரில் வந்து ஃபுல்லாகவே மீனவ கிராமம் தான் பாண்டிச்சேரி சைடில். பட் ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க இங்கே. இங்கே நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கடல் கிட்டே போனோன்னா கஷ்டம், பைக்கை முன்னாடியே விட்டு தான் போனோம். இங்கே நம்ம வந்து ரோடே அக்ராஸ் போட்டு வச்சுக்கிறாங்க கடல் பக்கத்தில். ரொம்ப ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணுறாங்க. நடா நல்லா இருக்குல்ல, புரியல. நிறைய சாப்பாடு கடை இருக்குங்க. நம்ம ஆவினீஸில் தாங்க வந்திருக்கோம். எப்போ ரைட்டாக லெஃப்டா ஆவினீஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாகவே இருக்குங்க. காலையில் வரும்போது 550 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம் பாண்டியில். 2 பாயிண்ட் குறைச்சிக்குது, இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரப்போ கீழெல்லாம் ஊன்ட்டங்க, நிறையா சில்லறை வாங்கியாச்சு. இதை பாருங்கள், வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். கையில் அடி காலில் அடி செமடிங்க. வரப்பவே வந்து நல்லா கீழே ஊந்து வாதிட்டோம். மனசே கஷ்டமாக இருந்துச்சு. திரும்பி வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும்னு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த அண்ணன் டிஎஸ்எஸ் ஷாப்பில் ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு நம்ம கோப்ரோ கொடுத்தாங்க. ஆன்லைனில் பண்டில் பேக் பார்த்திங்கன்னா 45,000, 46,000, 50,000 கூட விற்கிதுங்க. நம்ம அண்ணன் நமக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அடிபட்டவனே என் கையிலேருந்து வர ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து நல்லா கேர் பண்ணி அவங்க மருந்து வச்சு க்ளீன் பண்ணி சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கினாங்க. ஏன்னா இப்போதைக்கு இருக்க ஜென்ரேஷனில் நம்ம ஹியூமனிட்டி இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கே வெளியூர்லேருந்து ஒரு கடைக்கு போனாலே நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க, ஒழுங்காக முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. நமக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் பண்ணதும் இல்லாமல் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து, ஏன்னா நம்ம வந்து கோப்ரோ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வச்சிடலங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். நமக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன பண்ணணும், ஏதோ இதை பண்ணோம், வாரண்டி எப்படி, எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கினாங்க. ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் ஒன்றும் மதிய லஞ்சு சாப்பிட்லங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புனா நம்ம பாண்டிக்கு எப்போ போவோம்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இயர்ஸில் நம்ம போயிடுவோம் நான் நினைக்கிறேன். அதான் 3 இயர்ஸில்னால் ஒரு 8 மணி 7 மணிக்குள்ளே போய் சேருவோம். ஏன்னா ஓவர் ஸ்பீடிங் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நைட் டைமில் ஈஸியாக இல்லை, ஓவர் ஸ்பீட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இவ்வளோ பெரிய அப்டேட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது பவர் பேங்க் இருக்குது, பவர் பேங்க்கில் போட்டுக்கலாம். ஐஃபோனில் சல்லுன்னு எதிரும் மறக்காமங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. போகிறாங்க வண்டி ஓட்டுறவங்களும் சரி, வண்டியில் பின்னாடி உக்காந்துக்கிறவங்களும் சரி, எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டு தான் போகிறாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தோன்னா மோஸ்ட்லி நம்ம எதாவது ஹெல்மெட் அவ்வளோ போட மாட்டோம். ஆனால் இங்கே எல்லாருமே போடுறாங்க, ரொம்ப சேஃப்டிங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல நின்று நம்மளை பிடிக்கிறாங்க. அது நல்லது தான் சொல்லுவேன். ஏன்னா ஹெல்மெட் போகாமல் எவ்வளோ இது போகுது, நம்மளே பார்க்குறோம் தினந்தோறும் எவ்வளோ இது ஹெல்மெட் இல்லாமல். ரைட்டா லெஃப்டாடா ஸ்ட்ரைட்டு தான் நினைக்கிறேன். நம்பாளுங்க ஸ்விக்கிங்க. முக்கியமாக நம்ம ஸ்விக்கி கண்டென்ட் போட தாங்க இந்த கோப்ரோ வாங்கணுமே. ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்
அதான் தனியாக போல் இங்கே இந்த இன்ஸ்டா மாட்டுக்கும் தனியாக இங்கே ஸ்விக்கி இருப்பாங்க போல். நம்ம ஊரில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஒன்று தான், ஜினியும் சரி, ஃபுட் டெலிவரி, மீட்டு, எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஆள் தான் நம்ம பண்ணுவோம். நமக்கு அந்த மாதிரி கொடுத்து இருப்பாங்க. இங்கே எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருப்பாங்க போல். காலேஜ் பஸ் தான், கவர்மெண்ட் பஸ்ஸுங்க, லேடிஸ் பஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஹெல்மெட் போடுவாங்க, ஒரு சிலர் தான் போடலை. மறக்காமல் சொல்லுங்கள் மோட்டோ விளாக் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி வந்து மைக்கு, நம்ம வந்து அந்த மைக்கு தாங்க, அந்த 400 ஒன்று வாங்கினோம் பார்த்தீங்களா, மோனோ மைக்கு, அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆடியோ குவாலிட்டி மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட எதுவும் ஃபோன் இருக்கிறப்போ நம்மளால் மோட்டோ விளாகே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். பின்னாடி உக்காந்து ஷேக்கு கேமரா பிடிப்பான் நான், அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வீட்டில் உக்காந்து டப்பிங் கொடுப்பேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இப்போ பரவாயில்லைங்க, இப்போ எல்லாமே லெஃப்டாடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் பண்ணலாம், நமக்கு வந்து யாரோட ஹெல்ப் வேணாம், நம்ம பார்த்துக்கலாம், கரெக்டாக எல்லாமே ஆள் செட்டாக இருக்குது. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் வந்தால் ஒழுங்காக ப்ரிவியூ பார்த்துனுங்க, எல்லாம் கரெக்டாக வருதா கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக 8600 கிலோமீட்டர் வண்டி ஓடியிருக்கு. சென்னையில் இருக்கோம் நம்ம, கரெக்டாக 8600 கிலோமீட்டரு. பாண்டிக்கு போகிறப்ப எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி நீங்கள் வரவங்க ஈஸியாக அதை வந்து அந்தளவுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாதுங்க, ஏன்னா ஈஸியாக ரோட்டை பற்றி தெரியும். ஏன்னா சிங்கிள்லேண்ட் ரோடு, இது ஓவர்டேக் பண்ணி வருவாங்க, ரொம்ப ரிஸ்க்குங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் பைபாஸ் பிடிச்சி வாங்க, நல்ல ரோடுங்க பைபாஸ், டிராஃபிக்கும் இருக்காது, நல்லாவும் இருக்குது, நிறைய கடை வசதியும் இருக்கும். ஆனால் இந்த சைடு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. நம்ம இந்த கோவலம் வரைக்கும் எல்லாமே இருக்கும், அதை தாண்டினதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஒரு சாப்பாடுலேருந்து சரி, ஒரு எமர்ஜென்சினா கூட ஒன்றுமே இருக்காது, லைட்டு வெளிச்சம் சுத்தமாக இருக்காது. நீங்கள் வரவங்க பைபாஸ் வரது நல்ல ஒரு சஜஷன், ஓகேங்களா. இதை பாருங்க, ஆனால் கொஞ்சம் வெயிட் ஆகுதுங்க, அப்படியே ஃப்ரண்ட்டில் கீழே சாயுது, வெயிட்டாக இருக்குது. கீழே போனோமா மேலே போகணுமாடா? மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் புரியுதுங்க, ஆனால் எப்படி இவ்வளோ தூரம் அந்த கோபுரம் மாட்டின்னு ஓட்ட போகிறோம்னு தெரியல, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஃப்ரண்ட்டில், அப்படியே வெயிட்டு சாயுது, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. என் ஹெல்மெட் ஆல்ரெடி 1.5 கிலோ, 1450 கிராமு. இப்போ கோபுர வேறு கண்டிப்பாக வந்து இது ஒரு 1.5 கிலோ வரும் கண்டிப்பாக, இந்த கேஸு மீடியம் மாடு எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பாக ஒரு 1.5 கிலோ வரும் கிட்டத்தட்ட. பார்த்தா இப்போ நம்ம 2 கிலோ தலையில் கேரி பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. இதை பாருங்க ஈவினிங் டைமில் செமையாக இருக்குது அந்த பிரிட்ஜ் மேலே போகிறது. எத்துலாண்டா கிண்டி திருவான்மியூர், ஸ்ட்ரைட்டாக போனால் கிண்டிங்க, இப்படி போனால் திருவான்மியூர், பாண்டிச்சேரி ஈஸியாக. இதை பாருங்க, சென்னையில் டிராஃபிக்கு பஞ்சமே இல்லைங்க, எவ்வளோ டிராஃபிக்குன்னு பாருங்கள். நம்ம பாண்டியிலேருந்து கோவளம் வரத்து ஒரு மேட்டரே இல்லைங்க, சல்லு புல்லுன்னு வந்துடலாம், ரோடு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இந்த சென்னையை தாண்டத்துக்குள்ளே இதை பாருங்க, ஒரு வழி ஆகிடுவோம், பாலத்து மேலேயே நிற்கிறாங்க, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. எந்த அளவு டிராஃபிக்னு பாருங்கள், இதை கிராஸ் பண்ணி நம்ம சென்னை அவுட்டு போகிறதுக்குள்ளே நமக்கு 1 hour ஆகிடும் போல். ஆனால் எல்லாமே இருக்குங்க, நம்ம ஊரை விட நம்ம ஊரில் எதுவுமே கிடைக்காது. சாப்பிட்ற பொருள் இருந்தால் எல்லாமே சீப்பாக கிடச்சாலும் ஒரு கோபுரம் வாங்க நம்ம சென்னைக்கு வரம் பாருங்க, அதுதான் விஷயம். நம்ம ஊரில் இதெல்லாம் கிடச்சின்னா எவ்வளோ நம்ம டைம் சேவ் சொல்லுங்கள். லெஃப்டாடா, வியூ நல்லா இருக்காடா,
வியூ ஓகேவாடா ஷேக்கு? வியூ ஓகேவா? வியூ வியூ கட்டு. ஓகேங்க உட்காரு. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோவில் ஒரு பேட்ரி காலிங்க. மொத்தம் நம்மக்கிட்ட மூணு பேட்ரி இருக்குது. ஒரு பேட்ரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பேட்டரியில் தான் நம்ம அதில் ஃபுல் சார்ஜ் இருக்குது. இதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு பேட்டரியில் சுத்தமாக ட்ரைனுங்க. இது வந்து நம்ம வாங்கக்குள்ளே கொடுத்தாங்க அந்த பேட்டரி. அது ஃபுல்லாக ட்ரைனுங்க. அதுதான் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. வீட்டு வரைக்கும் போகிற வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க பிளாக் பண்ணுவேன். ஏன்னா சார்ஜ் இல்லை. சார்ஜ் தான் இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் இதுகிட்ட போகுது. இதுக்கப்புறம் பெருசாகவும் எதுவும் பிளாக் பண்ண முடியாது. பார்த்தாலே தெரிஞ்சதுக்கு வந்து அளவு இதுட்டு இருக்குன்னு. நடா ஆமாம், எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இது வீட்டில் தான் கட்டாதுக்கு கட்டாதுக்கு கிளாரிட்டியாகவே இது உண்மையாக சொல்லணும். நைட் டைமில் நான் என்ன பார்க்கணும்னா அதில் எனக்கு இதில் தெரியுது. வேணாம் வேணாம், அது ஆஃப் ஆகிடுச்சு. அது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆஃப் ஆகிட்டாது. இதுட்டு ஆகிடும் எடுக்கிறேன்ல, ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோனு டிஸ்பிளே எப்படி ஆஃப் ஆகுது அந்த மாதிரி ஆஃப் ஆகிடும். ஆமாம், இந்த சவுப்பு லைட் எடுத்து பாருங்க. அதாங்க இன்னும் 115 கிலோமீட்டர் புதுச்சேரி. ஜெயதோட்டில் சிங்கிள் ஸ்ட்ரெச்சு 150 கிலோமீட்டரு. போகிற வயலில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஆன் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ஓ ஃபுல்லி சேஃபாக போனோம். அட்லாஸ்ட் சாப்பிட்டாச்சுங்க. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. இன்னும் சென்னையிலே தான் இருக்கோம், இன்னும் கிளம்பல. டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. கிளம்பணும். கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து நம்ம வண்டி அதை நிற்கிது. அதை கிளம்பிட்டோம். அப்படியே போக வேண்டியதுதான். ஃப்ரெண்டில் வச்சுது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எனக்கு இதுகிட்ட போகுது. டைம் இப்போ என்னடா டைம் பட்டா பார்த்தீங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஃபோனாட்டதாங்க. கிளம்பியாச்சு மக்களே, கிளம்பியாச்சு. வளர்த்ததுக்கு அப்புறம் வண்டி எங்கே நிற்காது. ஜெத்தா பார்த்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக தான் ஒரு கணத்தூர்னு ஒரு ஊரில் இருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக பாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் மேலேங்க. நாங்கள் அப்போ கிளம்பணும் 4:45. 6 மணி வரைக்கும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். சாப்பிட்டாச்சு, பிரியாணி சாப்பிட்டோம், ஷார்மா சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சு கிளம்பிட்டோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா நடந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம ஆசைப்பட்ட பொருளும் ஒன்று வாங்கியாச்சு. ஆசைப்பட்ட விஷயம்லாம் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக தான் சொல்லிட்டு இருப்பேன். குளிரவும் ஆரம்பிச்சுருத்துங்க, இதுகிட்டவும் ஆரம்பிச்சிருத்து. நைட் டைமில் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அடிப்பட்ட காயம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிக்குது. விண்ணு 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 விண்ணுன்னு இது. நமக்கு அடி வேணும்னு இருந்தால் அடி தாங்க செய்யும். ஏன்னா நான் வந்து சரி மைக்கு கீழே இது ஹெல்மெட்லேருந்து கீழே லைட்டாக கழிந்து வந்துச்சேன்னு சொல்லி நிறுத்தினா அதை அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு. ஆனால் எப்பயும் போல் தான் நிறுத்தமாக தான் நிறுத்தினா. நான் ஒன்றும் ஸ்பீடாகவும் போகல. ஆனால் நம்ம நேரம் பாருங்கள், ஸ்லோ பண்ணுற நேரத்தில் கீழே ஊந்தோம். வண்டி சைடு ஃபுல்லாக க்ராச்சாக இருக்குது. அது சைடு கஷ்டமாக இருந்தாலும் தேவையோடு பார்த்துக்கலாம். நமக்கு காலெலாம் எரியுதுங்க. நாளைக்கு வேலைக்கு போனோம். இன்றைக்கே வேலைக்கு லீவ் ஆகிடுது. நம்ம ஸ்விக்கி இன்றைக்கி லீவ் ஆகிடுச்சு. ஏன்னா இது வாங்க வந்துட்டோம்ல. நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வந்தோம்.
லீவ் ஆயிடுச்சு. இங்கேருந்து கதைக்கிட்டா முட்டுக்காடு போட்டு வச்சு 2 கிலோமீட்டரு, இதோ அதை பார்த்தாலே தெரியும். லீவ் ஆயிடுச்சா, நாளைக்கு தான் பாவனும். இந்த வாரம் 5000 செண்டி முடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா ஸ்விக்கி கண்டென்ட்டு விளாகிங்கில் வரும், மோட்டோ விளாகிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓ கண்டென்ட்டு போலீஸ் எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க, எதாவது போகிறாங்க போகலாம், நம்ம அப்படியே வாதமாக போயிடலாம். நிறைய வாரம் கட்டதும் இல்லை, வெயிட் பண்ண சொல்கிறாங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரியே, எதாவது சந்துக்குள்ளே போய் வெயிட் பண்ணுன்றது, வெயிட் பண்ண சொல்கிறது. வீடு ஆன்ல தானே இது, இந்த பாருங்க ரெண்டு பேர் போட்டி போட்டுன்னு வராங்க. கட்டாயப்போ நம்ம முட்டுக்காடு ஏறி வந்துட்டோம். இங்கே இந்த போட் ஹவுஸ் ரொம்ப ஃபேமஸுங்க, அந்த சைடு பாருங்கண்ணா என்னமா இருக்குன்னு பாருங்கள். சன்செட் ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மோத்தாதுன்னு முகத்து வாதம்னுவாங்க, அதுதான் அது எல்லாமே. இங்கே வந்து அழகாக செல்ஃபிஷ்லாம் எடுத்து பீஸ் அவுட் பண்ணுறாங்க. செமையாக இருக்குது பாருங்களா, ஒரு சைடு ஃபுல்லாக கடல், இன்னொரு சைடு ஃபுல்லாக சிட்டி, பில்டிங்லாம் செமையாக இருக்குது பார்க்கவே. அந்த சூரியன் மறைஞ்சி அந்த ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் வரும் பார்த்தீங்களா, அதில் அப்படியே ஒரு மாதிரி கலராக இருக்குது வானமே, ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக இருக்குது, நல்லா இருக்குது. 119 கிலோமீட்டர் தானே இருக்குது பாண்டிச்சேரிக்கு, போயிடலாம். நைட்டு ஒரு 9 மணிக்குள்ளெல்லாம் போயிடலாம். இதுக்கப்புறம் எங்கேயும் மோஸ்ட்லி நிறுத்த மாட்டோங்க, நல்லா நிறுத்தி ரெஸ்ட் எடுத்தாச்சு. தூக்கம் தான் கொஞ்சம் வந்தது இப்போ, ஒரு அளவு ஓகே, கண்ட்ரோல் மேனேஜபிள் தான். கரெக்டாக இந்த டைம் நம்பாதீங்க, இது ஒரு 1/2 hour லேட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்குது, நான் அதை அப்டேட் பண்ணோம். 27 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும், அம்மா அதமாக 4 மணிக்கு கிளம்பணும், இப்போதைக்கும் 27 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். வண்டி ஓட்ட பிடிக்கலங்க, அப்படியே ஜாலியாக இருக்குங்க இங்கே, அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் நம்ம பாண்டிச்சேரியில் வண்டி ஓட்டுவோம். நாளைக்கு நம்ம ஒர்க்கு அது தான், அந்த வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி அந்த ரைடு மேலே ஒரு ஆசையாக போயிடுது ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா அது டிராஃபிக்கில் எவ்வளோ ட்ரபுளாக இருந்தாலும் வண்டி ஓட்டி தான் ஆகணும், அந்த சுச்சுவேஷன் தள்ளிட்டோம். ஒன்று ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் நம்ம மோஸ்ட்லி வெளிலே போக மாட்டோம், சென்னைக்கு போனால் அப்பா ஐயோ சென்னைக்கு போதான்டா ஜாலிடா அப்படின்னு இருக்கும். திருவண்ணாமலை போனால் ஐயோ திருவண்ணாமலைக்கு போதான்டா ஜாலிடா, ஏதோ அதுக்கும் திண்டி வேணும், சும்மா வேஸ்ட்டாக பெட்ரோல் போட்டு போயிட்டு வருவோம். எதுக்கு சும்மா நம்ம பைக்கில் சுற்றி ஜாலியாக இருக்கணும், நம்மளால் பெருசு பெருசாக ரைடு போக முடியலனா கூட ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு நம்ம ரைடு போவோம், இருக்கிற காசை வச்சு. ஒரு 2 பேரோ 3 பேரோ நாங்கள் போவோம். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைங்க, வயசு கொஞ்சம் அளவு ஆனவொடனே மெச்சூரிட்டி ஆனவொடனே தெரிஞ்சுது எல்லாமே, இதான் வாழ்க்கை இதான் லைஃப் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. முடிஞ்ச அளவு சேர்த்து வைக்க பார்க்குறோம், சேர்த்து வைக்கணும்னு சொல்லு கையில் ஒரு ரூபா நிற்காதுங்க. சரி என்ஜாய் பண்ணுற வயசு, ஆனால் என்ஜாய் பண்ணுறது ஒரு உபயோகமாக பண்ணுவோம், அதுக்காக தான் இந்த ஒரு இதுவே கோப்ரோவே. எல்லாத்துக்கும் கொஞ்சம் புறமையாக தான் இருக்கும் நம்மளை பார்த்து, பட் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வளர்ந்து தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து டீக்ரேட் பண்ணாங்க, எப்படின்னா உனக்கே அவ்வளோ காசு கொடுத்த அந்த பொருள் நீ அதை வாங்கி என்ன பண்ண போகிற, அவன் அவன் வாங்கி விற்றுனுங்க தான், நீ உனக்கு எதுக்கு இது, உனக்கு எதுக்கு அது, உனக்கு எதுக்கு வண்டி, உனக்கு எதுக்கு ஐஃபோனு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க. கேட்கலன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எந்த அளவு கேட்டாங்களோ அந்த அளவு எனக்கு சப்போர்ட்டிவாக என் கூட ஆள் வந்தாங்க. சும்மாலாம் சொல்லுங்க, எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, பேர் சொல்ல விதம்ல, பட் ஆனால் நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அவங்க கொடுத்த சப்போர்ட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, 100, 200 ஆச்சு, 500 ஆச்சு, 1000 ஆச்சு, 1500, 1600 தாண்டி போயிட்டு இருக்கு. சப்போர்ட் கொடுங்க, நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக எடிட் பண்ணி போகிறேன், குவாலிட்டியான வீடியோஸ் எடுக்கிறேன்.
நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் இருக்கு எல்லாமே. இப்போ கரெக்டாக நம்ம வந்து கோவளம், கோவளமில் இருக்கோம், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சென்னை ஆளுங்களுக்கு முக்கால்வாசி இந்த இதோட தெரியுங்க கோவளம். இதுக்கு அப்புறம் தான் நம்ம பாண்டிச்சேரிலேருந்து கோவளம் தாண்டினா தான் நமக்கு டிராஃபிக் ஆகும், சிட்டி வரும். அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக இது தாங்க, கடல் கரையை ஒட்டியே தான் போகும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டலன்னா ஒன்று நைட் டைமில் குளிரும், லைட்டு வெளிச்சம் இருக்காது இந்த ரூட்டில், ரெக்கார்ட் ஆகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பைபாஸ் ரோடு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இப்போ நான் இங்கே வந்து ஒரு வேலையாக வந்ததுனால என்னால் பைபாஸ் ரோடு வழியாக போக முடியல. பைபாஸ் ரோடு செமையாக இருக்கும் சொல்லப்போனால். அர்ச்சின் வரைக்கும் நம்மன்னு போகலாம், ஏன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கும்.